கலைஞர் நூற்றாண்டு விழான்னு ஒன்று கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கொண்டாடுவாங்க போல. இந்த நூலகத்தை திறந்தாங்க. இந்த என்னென்ன திறந்து வச்சுருக்காங்க, ஏதோ பஸ் ஸ்டாண்ட்லலாம் உதயசூரிய சின்னம்லாம் இருக்குனாங்க சென்னையில், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். இப்போ அவருக்கு திரைத்துறையில் அவர் என்னங்க வசனகர்த்தாதானுங்க, என்ன அப்படியே ஆல்ரவுண்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களால என்ன செய்ய போகிறாங்க? நம்ம டிராஜேந்தர் கத்தை திரை கத்தை வசனம் இசை பாடல்கள் அப்படின்னு ஆளினால் நடிகர் அவரெல்லாம் கூப்பிட்டு பாராட்டணுமா இல்லையா? அவரெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காரு? எல்லா வகையிலும் ஆல்ரவுண்டராக இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அமீர் நடிகராகவும் ஜொலிச்சிருக்காரு, டைரக்டர் திரைக்கதை எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பாக்கியராஜ் சாரு இப்படி இருக்காங்க. இவர் வெறுமனே இது ஒரு அரசியல்வாதியாக இருந்து ஃபஸ்ட்டில் இவங்களுக்கு லக்கே வந்து சினிமாவில் வந்து அரசியலில் இருக்கிறவங்க தான் சினிமாவில் டக்குன்னு நுழைஞ்சாங்க. அவங்களுக்கு தான் எழுதுகிற அந்த இது தெரிஞ்சிருக்கு. அவங்க அதை வச்சு தான் அரசியலுக்குள்ளேயும் வர்றாங்க. அவங்களோட அந்த வாய்ஸ் ஆதரத்தை இதை வச்சு தான் அரசியலில் வர்றாங்க, மக்கள்கிட்ட பேர் வாங்குறாங்க. அதே மாதிரி திரைத்துறைக்குள்ளே அவங்க சுலபமாக நுழைஞ்சிடுறாங்க ஈஸியாக. நமக்கு கேட்கவே தேவையில்லை, எம்ஜிஆர் அவர்கள் இருக்கார், எல்லோரும் கை கொடுக்குறதுக்குமே அவர் ஒரு மனிதர் இருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் எம்ஜிஆர் எம்ஆர்ராதா நிறைய பேர் இருந்திருக்காங்க அந்த நேரம். கூட்டமே வரலையாம்ல, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கூட கூட்டமே வரலையா, சேர்லாம் காலியாக கிடக்கு அப்படின்றாங்க. நீங்களே சொல்லுங்கள், விஜயகாந்த் அவர்கள் நம்ம விஜயகாந்த் நம்ம விட்டு பிரிந்து போய் இப்போ ஒரு வாரம் ஆகுது, எல்லாரும் அந்த வேதனையில் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விழாவை யாராவது விரும்புவாங்களா? ஏற்கனவே என்ன பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அது இது நிறைய நடத்திருக்காங்க. அவர் உயிரோட இருக்கும்போதே நிறைய அவருக்கு பண்ணிட்டாங்க. இப்பயெல்லாம் கொண்டாடிட்டு அவரோட வாரிசுகள் தானே ஆண்டுட்டு இருக்காங்க. இதே பெரிய கிஃப்ட் தான் நம்ம தமிழக மக்கள் வந்து கலைஞர் அவர்களுக்கு எவ்வளவு வேணா திறமை இருந்துட்டு போதியா, அதோட கிஃப்ட் தானே அவரோட பையன் வந்து இப்ப முதலமைச்சரா இருக்கிறது, அவரோட பேரை வந்து அமைச்சரா மாறி இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட் தானே கலைஞர் அவர்களுக்கு, தமிழக மக்கள் கொடுத்த பரிசு. இதுக்கு மேல இந்த அளவுக்கு யாராவது பரிசு வாங்கியிருக்காங்களா? ஒரு திரைக்கதை வசனகர்த்தாவை மட்டுமே இருந்தா இதெல்லாம் நடக்குமா? இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? ஆரூர் தாஸ் தான் ஒருத்தர் பேர் சொல்றாங்க, டைப் பண்ணி பாருங்க, ஆரூர் தாஸ் டைப் பண்ணி பாருங்க. அது மாதிரி நிறைய பெரிய பெரிய ஜாமவான்கள்லாம் இருக்காங்க திரைக்கதை எழுதுறதுல. ரெண்டாவது மொத சினிமா ஊமை படமா இருக்குது, அப்புறம் வந்து பேசும் படமா, அப்புறம் ஊமை படத்துல தான் பேசும் படம் சொல்றாங்க, அப்புறம் டயலாக்லாம் வருது பாருங்க. அப்போ யார் யாரெல்லாம் சினிமாவில் இருந்திருக்காங்க அதுதானே ஃபஸ்ட்டு, யார் முதல்ல விதை போடுறான்றதான் நம்ம ஃபஸ்ட்டு. ஒரு மரம் ஆகிட்டு அது பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுல்ல. இங்கே வந்து விஜயகாந்த் தவறி போனது எல்லாருமே காயப்பட்டு கிடக்கும். அப்போ வந்து வேற என்ன நடந்தாலுமே யாருக்குமே சந்தோஷமாக இருக்காது. இந்த பொங்கல் பரிசுலாம் அறிவிச்சிருக்காரு 1000 ரூபா தரதா, அது பெருசாக யார் மனசு, அது சாதாரணமான ஒரு நியூஸாக தான் போயிட்டு இருக்குது. அதனால விஜயகாந்த் அவர்கள் மரணம் தான் இப்போ எல்லாரையும் பாதிச்சிருக்கிறது. இப்போதைக்கு உடனடி தேவை அவரை பற்றின புகழ்ச்சி, அவருக்கு என்ன செய்யணும் அந்த மாதிரியான விஷயங்களை தான் பேசணும். அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது அஞ்சலி செலுத்துகிற ஒரு நிகழ்வு நடத்தணும். அதை விட்டுட்டு இப்போ எவ்வளவு தான் புகழ்வீங்க? இப்போ அவர் இருக்கும்போது அவரை உட்கார வச்சு எல்லாரையும் டான்ஸ் ஆட வச்சு கவர்ச்சி நடிகைகள்லாம் ஆட வச்சு அவரை பார்க்க வச்சு எல்லாம் பண்ணீங்க, என்னத்துக்கு? மக்கள் பணம் தான் வீணாகுது. உங்கள் வீட்டு காசையும் நீங்கள் செலவழிக்க மாட்டீங்க, எல்லாமே கவர்மெண்ட் கணக்கு. எல்லாரும் விஜயகாந்தோட நினப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால உங்கள் விழாவில் யாரும் சரியாக கலந்துக்கல, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. எவ்வளோ நாளைக்கு தான் புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு அளவு இல்லையா? முன்னாடி உள்ளவங்க பெரியாரே மறக்கடிச்சிட்டாங்க, பெரியார் பேரை மட்டும் சொல்கிறாங்களே தவிர அவருக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் செய்ய மாட்டுறாங்க. அண்ணாத்துறை எழுதின வேலைக்காரி அப்படின்ற கதை நான் படிச்சிருக்கேன், என்னால படிக்கவே முடியல ஆனா படிச்சிருக்கேன். படமா வந்ததை பார்க்கணும், அது கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். கதையா படிக்கிறத விட லைப்ரரியில் எடுத்து நான் சின்ன பிள்ளையில படிச்சேன், அதனாலேயே என்னமோ என்னால் அதை படிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.